இம்யூனிட்டியை லாஸ் பண்ணிடும். இம்யூனிட்டி லாஸ் ஆச்சுன்னா கேன்சர் செல்லு வரத்தான் செய்யும். நுரையீரலில் வந்து நிக்கோடின் போகுது, நுரையீரலில் கேன்சர் வருது. கர்ப்பப்பைக்கு எப்படி கேன்சர் வரும்? நான் பீரியட்ஸில் இருக்கேன் அப்படின்னு எந்த பெண்ணுமே தைரியமாக சொல்கிறதில்ல. இந்த விஷயத்தை ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறது பெரிய விஷயம், ஒரு பெண்ணும் பெண்ணுமே பேசுறதில்ல. ஆனால் இது பேசுறதுக்கு உண்டான கல்வி முறை இல்லை. இன்னும் கிராமத்தில் துணி தான் யூஸ் பண்ணுறாங்க, சாக்குப்பை யூஸ் பண்ணுறாங்க, சாம்பல் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஹைஜீன் கிடையாது. கோமத்தி நான் சில பெண்களோட இணைஞ்சு ஹைஜீனுக்கு குவாலிட்டிக்கு மாற்றிட்டு இருக்கிறோம். டயாக்சின், குளோரின், பர்ஃப்யூம், கலரிங், பிளாஸ்டிக் 11 ஆண்டுகள் தொடர்ந்து பயன்படுத்தினா மலட்டுத்தன்மை வரும். எந்த விதமான ஆல்கஹாலும் எடுக்கலை பெண் சமுதாயம். ஆனால் எப்படி கேன்சர் வருது? நாப்கினும் ஒரு காரணம். நாப்கின் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றப்போ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன, அண்ட் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன?